மிக அழகாக இருக்கிறான் என்று சுவாமி தேசிகன் கண்ணனை அந்த வேஷத்தை கண்ணனுடைய அந்த வேஷத்தை அனுபவிக்கிறார். கோபஸ்திரீணாம் கோகிதவா கோபிகிதவா கோபி கௌமாரஹாரி கௌமாரஹாரி அவர்களுடைய இளமையை பறிக்கும் நிலையிலே கோபிகிதவகம் தெரிஞ்சுதா கோபிங்கிறதுனால அவன் இத்தகையன் என்று நம்மாலே சொல்ல முடியாது. அத்தகைய நம்மாலே எண்ணி இத்தகையவன் என்று சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளவு குறும்புகளை செய்கிறான் கிதவன் என்றான். ஆக மிக குறும்பன் கண்ணன். அவனுடைய குறும்புத்தனம் இத்தகையது என்று யாராலையும் எடுத்து சொல்ல முடியாது. விதவிதமாக பண்ணி பார்க்கலாம், எண்ணி பார்ப்பான், பலவிதமான குறும்புகளை செய்வான். குறும்புக்காரனுடைய வேஷம், குறும்புக்காரனுடைய செயல், குறும்புக்காரனுடைய எண்ணம் எல்லாம் அமைந்திருக்கிறது இந்த சமயத்திலே கண்ணனுக்கு. எப்படி குறும்பு பண்ணுகிறான் என்றால் ஆழ்வார்கள் அனுபவிக்கிறார்கள். கோபிகள் ஜலத்தை விற்று பிசிறி மண்ணாலே வீடு கட்டுவார்கள், வீடு கட்டி விளையாடுவார்கள். அதில் மண்ணாலேயே அடுப்பு எல்லாம் வைத்து அதில் சோறு சமைத்து சாப்பிடுவது போலையும் அதை பரிமாறுவது போலையும் எல்லாம் விளையாடுவார்கள். அந்த சமயத்தில் கண்ணன் பார்த்து விட்டால் தீமை செய்யும் சீதரா எங்கள் சிற்றில் வந்து சிதையேல் என்று அனுபவிக்கிறார் ஆழ்வார். அந்த கோபஸ்திரிகள் பெண்களெல்லாம் ஐயோ கண்ணா எங்களுடைய சிற்றில்களை நாங்கள் மணலால் கட்டின வீடுகளை சிதைக்காதே, அதெல்லாம் அப்படியே இருக்கட்டும், எவ்வளோ அழகாக கட்டியிருக்கேன் பாரு என்று பேசுகிறார்கள். ஆனால் இவன் என்ன பண்ணுவான், மெல்ல போய் பின்புறமாக போய் காலால அதை தட்டி எல்லாத்தையும் கலைத்து விட்டு வந்து விடுவான். விளையாட போதுமின் என்ன போந்தோமை உனக்கு நீ வளைத்தாய் என்ன செய்கிறான், விளையாடுவதற்கு போங்கள் என்று அவர்களை போக சொல்லிவிட்டு ஒதுங்கி போவது போல போவான். சிறிது நேரத்திற்கெல்லாம் அவர்கள் விளையாடுவதற்கு எங்கே போகிறார்களோ அந்த இடத்திற்கு போக முடியாதபடி குறுக்கே நின்று அவர்களை தடுப்பான். ஆக என்னுடைய விளையாடு, வேறு இடத்திற்கு போய் விளையாடக்கூடாது என்று அவர்களை தடுத்து போக விடாமல் தடுப்பான். இப்படியாக பலவிதமான குறும்புகளை செய்யக்கூடியவன் கண்ணன். அவர்கள் பந்து விளையாடி கொண்டிருந்தால் அவர்களுடைய பந்துகளை பிடுங்கி எடுத்தெறிவான். கண்களிலே தூசிகளை வாரி இறைத்து அவர்களால் பார்க்க முடியாமல் செய்வான். அவனுடைய தலைமையரை பிடித்து இழுப்பான், அவருடைய கஞ்சகங்களை பிடித்து இழுப்பான். இப்படியாக குறும்பு பண்ணான், விட நல்லவா. ஆக இவன் பண்ணும் குறும்புத்தனம் இருக்க இது பெரிய பிறர் அறியாதபடியே செய்து விடுவான். அப்பேற்பட்ட கண்ணன் ஜெயதி என்கிறார். ஜெயதி என்றால் கோபிகளெல்லாம் சாதீனமாக பண்ணி கொண்டது போல எப்படியானால் இந்த கண்ணன் என்னையும், அதாவது தேசிய நாயகியாகிய என்னையும் குறும்பன் வேஷத்தை காட்டி என்னையும் வசீகரித்து தனக்கு சுவாதீனமாக்கி கொள்ளட்டுமே என்று அவர் கண்ணனை பிரார்த்திக்கிறார். அப்படி பிரார்த்திக்கும் நேரத்தில் கண்ணன் எதிரே நிற்கிறான் ஜெயதி என்று நிகழ்காலத்திலே குறிப்பிடுகிறார். ஆக இப்படியாக நாயகியாகிய தேசிக நாயகி கண்ணனை, நாயகனை குறும்பன் வேஷத்திலே அனுபவிக்கிறார் இந்த பாட்டில். அடுத்தது 18வது பாட்டு. லீலாயஷ்டிம் கரகுசலையே தட்சிணேன்யஸ்ய தன்யாம் அம்சே தேவியாக உலகருச்சிரே சன்னிவிஷ்டான்யபாகு மேகஷ்யாமோ ஜெயதி லலிதா மேகலாதத்த வேணு குஞ்சாபீடஸ்புரித சிகுரா கோபகன்யா புஜங்கஹாம். காளிதாசம் மாளவிகா என்ற புத்திரத்தில் மாளவிகா என்னும் நாயகியை பற்றி பேசுகிறான். அந்த இடத்துல நிறுத்தாதஸ்யாக ஸ்திதம் அதிதராம் காந்தம் ரிஜ்வாயதார்த்தம் என்கிறான். அதாவது மாளவிகா நல்ல நடிகை, அழகாக நடனமாடுகிறாள். அந்த நடனமாடுகிறாளே அந்த நடனத்தை விட ஸ்டேஜில் அவள் நிற்கும்பொழுது ஒரு நிறை இருக்கிறதே அதை பார்த்தா அது ரொம்ப அழகாக இருக்கும். ஆக நாட்டியம் ஆடுவதை விட அவள் நிற்பதே அழகு என்று பேசுகிறான். எப்படி அவள் நிற்கிறாள் அப்படின்னு கேட்டாக்க அவள் தன்னுடைய இடுப்பில் இடது கையை வைத்து கொண்டிருக்கான், வலது கையை தொங்க விட்டு கொண்டிருக்கான். காலுடைய கட்டவர்களால் அந்த ஸ்டேஜில் மேடையில் உள்ள
அங்கு வாரி இறைக்கப்பட்ட புஷ்பங்களை எல்லாம் காலாலே தள்ளி கொண்டு இங்கும் அங்குமாக பார்த்து கொண்டு நிற்கிறார். இப்பொழுது அவளுடைய அழகை பார்த்தால் அவள் நாட்டியம் ஆடுவன் காலத்தில் இருக்கும் அழகை விட மிஞ்சி இருக்கிறது என்று பேசுவான் காளிதாசன். அதே போல இங்கு கண்ணம் தன்னுடைய வலது கையில ஒரு விளையாட்டு குச்சி வச்சிருக்கான். லீலாயஷ்டிம் கரகிசலையே, தன்னுடைய வலது கையில ஒரு விளையாட்டு குச்சி, மாடு ஓட்டுவதற்கோ அல்லது இங்கும் இங்கு அடிப்பதற்கோ விளையாட்டு குச்சியை வைத்துக் கொண்டிருக்கிறான். பக்கத்துல நப்பின்னை, நப்பின்னையின் தோல் மேல இடது கையை பிடிச்சிருக்கான். உத்யானத்துல ஒரு புல்லாங்குழல சொருகின்றிருக்கான். தலையில முன்னெற்றி மயிற அழகாக வாரி முடிந்து அதை சுற்றி குந்துமணி மாலையை கட்டின் இருக்கான். நீருண்ட மேகம் போன்ற நிறம், அந்த திருமேனியோட நின்ன திருக்கோலத்துல சேவை சாதிக்கிறான். இது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கிறது என்று இந்த ஸ்லோகத்துல அனுபவிக்கிறார் சுவாமி தேசிகம். கோபிகள் தாளம் போடுகிறார்கள், அதுக்கு அனுகுணமாக இவன் குவிந்து நிமிர்ந்து அழகாக வேணுதானம் பண்ணுகிறான். இந்த வேணுதானம் பண்ணிச்ச இருக்கிற நிலையை விட இப்பொழுது நிற்கிற நிலை ரொம்ப அழகாக இருக்கிறது என்கிறார். இப்ப எப்படி இருக்கான், லீலாயஷ்டிம் கரகிசலையே தட்சிணேன்யசியதன்யாம், நீ சொன்ன விளையாட்டு குச்சிய கையில வைத்திருக்கான். அது சுவாமி தேசியன் அனுதாபப்பட்டு பேசுகிறார். கரகிசலையே என்று அவனுடைய திருக்கைகள் எத்தகையவை என்றால் இளந்தளிர்கள் போல அவ்வளவு மென்மையானவை. அந்த கையில இந்த கரடு முரடான குச்சியை வைத்துருக்கான் வலது கையில அப்படின்னா. அந்த குழந்தைய குச்சியை வச்சுருக்கான, அந்த குச்சி எப்ப எப்படி தெரியுமா, தட்சிணேன்யஸ்ய தன்யாம் தன்யான்னார். அது பெரும் பாக்கியம் பெற்றது, விளையாட்டு கழிக்கு என்ன பேருட பாக்கியம் கிடைச்சது என்று சாதிக்கிறார். ஏன் அப்படின்னா, எம்பெருமானுடைய வலது கை சாருக்கு கிடைக்கும், சாமான்யமா கிடைக்குமா, இயம் சீதா மமசுதா சகதர்மச்சரீதவ பிரதீட்சை நாம் பத்ரந்தே பாணிங்கிருண்ணீஸ்வர பாணினாம். ஜனகராஜர் பேசுகிறார், தன் திருமலாகிய சீதையை பக்கத்திலே வைத்துக் கொண்டு, இயம் சீதா சீதையை பாருப்பா, மமசுதா இவன் நான் வளர்த்தவள் ஆரோ என்று நினைத்து விடாதே, சகதர்மச்சரீதவ உனக்கு எல்லா காரியங்களையும் ஒத்துழைக்கக்கூடியவள், இவளை உன்னுடைய கையினாலே பிடி, உனக்கு க்ஷேமம் உண்டாகட்டும் என்று சீதையை பாணிகிரகணம் பண்ணி கொடுக்கிறார். அப்பொழுது அப்பேற்பட்ட அழகிய சீதையை பிடித்த வலது கையினாலே இன்று கரடு முரடான குச்சியை கையில ஏந்திருக்கிறான் கண்ணன். அப்படி இருக்குச்ச அந்த குச்சி பாக்கியம் பெற்றது தானே. அது மாத்திரமா, கரசரோருகம் காந்த காமதம் சிரசி தேகினா சீகர கிரகம். கோபிகளே, கோபியாகிய இதில் பாடுகின்ற காலத்தில், கண்ணா உன்னுடைய திருக்கை எத்தகையது, சீகர கிரகம், பிராட்டியினுடைய கையினாலே பிடிக்கக்கூடிய கை, தாமரை மலர் போன்று அழகானது, தெரிஞ்சுதா, எல்லோரையும் கவர்ந்து எல்லோருக்கும் அவரவர்கள் இஷ்டத்தையெல்லாம் கொடுக்க வல்லது, அப்பேற்பட்ட உனது கையை என்னுடைய தலையை மேலே வெய்யே என்று கோபிகள் எல்லாம் வேண்டுகிறார்கள். இப்படி கோபிகளாலே வேண்டப்படுகின்ற கை இந்த வலது கை, அதாலே இந்த கரடுமுடான குச்சியை அவன் பிடித்திருக்கிறான். அப்பியங்கிரி மூலே பதிதசியமே விபுகும் சிரசாசியன் நிஜஹஸ்த பங்கஜம். ஒரு சமயம் கம்சன் அக்ரூரை அனுப்பி கண்ணனை அழைத்துக் கொண்டு வரும்படி சொல்லுகிறான் ஆயர்வாடியில் இருந்து. அப்பொழுது கொல்வதற்காக, அப்படி இருந்தும் கூட அவனை கொல்ல முடியாது என்று அக்ரூருக்கு தெரியும் அல்லவா, பரம பாகவதோத்தமர், நமக்கு அந்த பாக்கியம் கிடைச்சதே என்று தேயில ஏறிக்கொண்டு ஆயர்வாடிக்கு வருகிறார் பரம பாகவதோத்தமர். அவர் உள்ளே வந்து கண்ணனை உழுந்து வணங்குகிறார், சேவிக்கிறார். அப்பொழுது ஹஸ்தாவலம்பனோஹ்யேக பக்தி கிரீதோ ஜனார்தனஹா, ஜனார்தனன் எப்பேற்பட்டவன், பக்தி கிரீதன் கண்ணன், யாரு மிகுந்த உயர்ந்த பக்தியை பண்ணுகிறார்களோ
அவர்களாலே அவர்களுக்கு அவன் விலைக்கு வாங்கப்பட்ட பொருள் போல இஷ்டப்படி கையாளக்கூடியவனாக அவன் இருப்பான். அப்பேற்பட்டவன் அவன் ஹஸ்தாவலம்பனாக அவன் நம் கைக்கு பிடிப்பாக இருப்பான், ஆதரவாக இருப்பான். ஆக பக்தர்களுக்கெல்லாம் ஆதரவாக இருக்கக்கூடியதான அந்த கை இருக்கே, அப்பேற்பட்ட கை இன்று ஒரு கழியை கையிலே ஏந்திருக்கிறது. ஆக அப்பேற்பட்ட குச்சிக்கு என்ன பாக்கியம், என்ன பாக்கியம் என்று பாக்கியம் என்று அழகாக பேசுகிறார். லீலா எஷ்டிம் கரகசிலையே தட்சிணே நியஸ்ய தன்யாம் என்று. அப்புறம் அம்சே தேவியாக உலகருஜிரே சன்னிவிஷ்டா அந்நாகும். நப்பெண்ணை பிராட்டினுடைய தோல் மீது இன்னொரு கையை வச்சுருக்கான். எப்படி வச்சுருக்கான், புடியா தள்ளிவிட முடியுமாண்ணா, தள்ள முடியாது. எப்படி சன்னிவிஷ்டா அந்நாகு, நிவிஷ்டா அந்நாகு, சன்னிவிஷ்டா அந்நாகு, இருக தழுவி கொண்டிருக்கிறான் தனது இடது கையாலே அவன். ஆக இவனுடைய கைப்பட்டவுடனே அவளுக்கு உடல் முழுவதும் மயிர்கூச்சலிடுகிறது. அப்பேற்பட்ட உயர்ந்த கை, அதை தேவியாக அம்சே அப்படின்றான். எப்படியானால் சீதா தேவியோ, எப்படியானால் ருக்மிணி தேவியோ, அதே போல இவள் சாமானிய கோபஸ்திரி இல்லை, இவளும் ஒரு தேவி, அதாவது நீ நீலா தேவி இவள். ஆகினால சன்னிவிஷ்டா அந்நாகு, காடமாக இருக ஆலிங்கனம் பண்ணி கொண்டு அந்த கையை பிடித்து வைத்து கொண்டிருக்கிறான். நப்பினுடைய தோல் அழகு இருக்கே, தோல் மேலே வைப்பதற்கு காரணம் அவள் தோல் அவ்வளோ அழகானது, அது மிகச் சிறந்தது. கண்ணனை விட அவளுடைய தோல் அழகு உயர்ந்தது என்கிறார். அம்சே தேவியாக என்பதனாலே எப்படியானால் சீதைக்கு கண்ணழகு அதிகமோ ராமனை விட, அது மாறி எங்கே அனுமான் அசோகவனத்தில் சீதையை பார்க்கிறான். அதற்கு முன்னால் என்ன நினைத்து கொண்டு போனாரும் சமுத்திரத்தை தாட்டும் பொழுது என்ன கஷ்டம் நமக்கெல்லாம், கோடிக்கணக்கான வானரங்களை எல்லா திக்குகளுக்கும் அனுப்பி சீதையை தேட சொல்லுகிறாரே, நம்மையும் தென் திசையை நோக்கி அனுப்பினாரே, நாமும் இப்போ கடினமான சமுத்திரத்தை தாண்ட வேண்டியிருக்கிறதே, இவ்வளவு காரியம் எதற்காக செய்கிறார் பைத்தியகாரத்தனமாக, ஒரு பெண் இல்லை போயிட்டு அவ்வளவுதானே, அந்த பெண்ணுக்கு பதிலாக இன்னொரு அழகான பெண்ணை அரசனா இருக்கிறோம் கல்யாணம் பண்ணிக்கூடாதோ, ஒரு பெண்ணுக்காகவா இவ்வளவு கஷ்டம் என்று நினைத்தார். அப்படி நினைத்தவர் அசோகவனத்தில் எங்கேயும் தேடி கிடைக்காமல் அசோகவனத்தில் சிம்சுவாமரத்தின் மீது இருந்து சீதையை பார்க்கிறார். அப்போ சீதையை பார்த்தபோது என்ன சொன்னார், சே இது முன்னாடி நாம் எண்ணினதெல்லாம் தப்பு, இந்த சீதையை பெறாமல் இன்னும் ராமன் உயிரோடு வாழ்கின்றானே, என்னமாக வாழ்கின்றான், ஏ சீதை ராமனுக்கு அவ்வளவு பொருத்தமானவளாம், துல்லியசீல வயோ விருத்தாம் துல்லியாபிஜனலட்சணாம் ராகவோர்ஹதி வைதேகிம் தஞ்சேயம் அசிதேட்சணா என்றார். துல்லியசீல வயோ விருத்தாம், இருவருடைய சீலம் நற்குண நற்பண்புகள் எல்லாம் துல்லியமாக சமமாக இருக்கின்றன, வயதும் மனத்திற்கு ஏற்ற வயது, செய்கையும் நல்ல செய்கைகள், ஆபிஜாத்தியமும் கேட்க வேண்டியதில்லை, இவர் சூரிய வம்சம் அவள் சந்திர வம்சம், ஜனக மகாராஜாவிலே வளர்க்கப்பட்டவள். இப்போ ஏற்பட்ட சீதை ராகவனுக்குத்தான் ஏற்றவள், ஆனால் எல்லாம் சமமாக இருந்தாலும் கூட இந்த சீதை எப்போ ஏற்பட்டவள் தெரியுமா, தஞ்சேயம் அசிதேட்சணாம், அவளுடைய கண்ணழகு இருக்கே, கண் பார்வை இருக்கே, அந்த பார்வை அழகுக்கு ஈடு ஆகாது ராமனுடைய அழகு என்று பேசினாள். அதுபோல அம்சே தேவியாக என்று நப்பினியனுடைய தோல் அழகு இருக்கிறதே அது மிக உயர்ந்தது என்பதனால் அப்பேற்பட்ட அழகான தோளின் மீது கண்ணன் தன்னுடைய இடது கையை வைத்து கொண்டு இருக தழுவி கொண்டிருக்கிறான். தோல் அழகு அப்படியா, ஆம் ஆழ்வார்கள் பேசுவார்கள், தோழிசேர் பின்னை பொருட்டு என்று, தோளை உடைய நப்பின்னைக்காக என்கிறார். தோளை உடைய நப்பின்னை நெடும்பனை தோல் மடப்பெண்ணை, என்ன இந்த நெப்பெண்ணை எப்படி போல் நெடும் பனை தோல்கிறார் இன்னொரு இடத்துல. ஆக அழகான பருத்த தோலை உடையவள் அவள், அந்த நெப்பெண்ணினுடைய தோலழகை பார்த்துதான் இடது கையால கண்ணன் அவளை ஆலிங்கனம் பண்ணி கொண்டான்.
தோழின் தானே சொன்னார், அங்கே அழகு எங்க சொன்னார்னு கேட்கலாம். வாலி என்று சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, குரங்குக்கு வால் இருக்க தான் இருக்கும், வாலின்னு என்ன பேரு அப்படின்னா, அவனுக்கு இருக்காப்புல அழகிய உயர்ந்த நீண்ட வாழ் இன்னொரு குரங்குக்கு கிடையாது. அதனால புகழ்பெற்ற சிறந்த வாழை உடையவனார் அப்படின்னாலே அவனை வாலி என்று இப்படி அழைக்கிறோமோ, அதே மாதிரி பிறருக்கு இல்லாத அழகிய தோளை படைத்தவளார் அப்படின்னால ஆழ்வார் அவளை தோழி என்று சொன்னார். ஆக உயர்ந்த அழகிய தோளை படைத்த நப்பின்னை மீது இடது கையை வைத்து ஆலிங்கனம் பண்ணி கொண்டிருக்கிறார். சீதை இருக்கிறாளே, சீதை கர்மானுஷ்டானத்தை பண்ணக்கூடியதான கர்மடோ ஜனகா என்று பாராட்டப்படக்கூடிய ஜனகருடைய மகளாக இருந்தபடினாலே அவள் ராமனுடைய அனுஷ்டானங்களை கர்மானுஷ்டானங்களெல்லாம் பார்த்து மிக சந்தோஷப்பட்டாள். அதனால அவன் பட்டாபிஷேகத்துக்கு அவனை அனுப்பும் பொழுது என்ன ஆசைப்பட்டாள், உரங்க சிருங்கபாணிஞ்ச பஷ்யந்தி த்வாம் பஜாம்யஹம் தீட்சிதம் விரத சம்பன்னம் வராஜினதரம் சுஜிம் என்று. அதாவது முடிசூட்டுவது என்பது சாதாரண ஒரு சந்தோஷத்துக்காக செய்யக்கூடிய காரியம் அல்ல, அது ஒரு வேள்வி போன்றது. வேள்வியில் என்ன செய்யணும், வேள்வியை தொடங்கிவிட்டால் அப்புறம் கையால் நகத்தால் உடம்பெல்லாம் சொரியப்படாது. அதற்காக என்ன செய்வார்கள், கையில் ஒரு மான் கொம்பை கட்டி கொண்டிருப்பார்கள், அதாலே சொரிந்து கொள்வார்கள். அதை மாதிரி ராமா நீ திரும்பும் பொழுது மான் கொம்பை கையிலே கட்டி கொண்டு அப்படி பார்க்க காலத்தில் தீட்சிதராய் விரதத்தில் தீட்சை எடுத்துக்கொண்டு அப்படி நல்ல மான் தோலையும் அழிந்து கொண்டு திரும்பி அந்த சத்ருஞ்சய யானை முன்னே வர தேரில் வரும்பொழுது பார்த்து நான் அப்படியே உண்மை அனுபவிக்க வேண்டும் என்று அவள் ஆசைப்படுகிறாள். அதுபோல இந்த நப்பின்னையும் எப்படி ஆசைப்படுறா அப்படின்னு கேட்டோம்னாக்க, இந்த கண்ணனை இவள் கோபர்களுடைய வம்சத்திலே பிறந்தவளான அப்படின்னாலே கண்ணனும் கோபவேஷத்தோடு சேவை சாதிக்கணும், கோபவேஷத்தோடு நம்மக்கிட்ட வரணும் அப்படின்னு அவள் ஆசைப்படுறான். அப்படி கோபவேஷத்தோடு கண்ணனை அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்ட நப்பின்னனுடைய அழகிலே ஈடுபட்ட கண்ணன் அவளுடைய அழகான தோள் மீது தன் கையாலே ஆலிங்கனம் பண்ணிக்கொள்ளுகிறான். ஆக நப்பின்னையும் இவளுடைய வன்ய வேஷத்தை காட்டு வேஷத்தை பார்த்து சந்தோஷப்படுகிறாளாம். சீதை வைதிக வேஷத்தை ராமனிடம் எதிர்பார்த்தது போல கோபகன்யா புஜங்கா என்று பின்னாடி சொல்ல போகிறார். கோபஸ்திரிகள் எல்லாருக்கும் இவன் எப்படி இருக்கான், விடாக்கிரேசனாக இருக்கான். விடம் என்றால் குறும்பு செய்து கொண்டு பெண்களை பார்த்து மிக வேடிக்கையாக பேசுவது, தமாஷ் பண்ணுவது, இதை மாதிரி பண்ணக்கூடிய விடனாக அவன் இருக்கான். இந்த நப்பின் இருக்கால தெரிஞ்சுதா, இவளுடைய புருஷகாரத்தினால தான் கோபஸ்திரிகளுக்கெல்லாம் கண்ணன் வந்து அவளுடைய விரதத்தையும் பூர்த்தி பண்ணி கொடுத்தான். திருப்பாவையில் நந்தகோபாலன் மருமகளே நப்பின் நாய் என்று, நந்தகோபாலன் மருமகளே நப்பின் நாய் என்று நப்பின்னையை அழைக்கிறார்கள், அவள் உதவி வேண்டும் என்று. இவன் இந்த சமயத்தில் மாறுவை நோன்புக்கு உதவும்படியாக உந்து மதகளித்தன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின் நாய் என்று பாட்டில் அவனுடைய நோன்புக்கு உதவ வேண்டும் என்று பிராட்டியான நப்பின்னை பிராட்டி சிபாரிசு பண்ணுகிறார். ஆகினால எப்படியானால் அந்த பிராட்டியை அனாதரித்து எந்த காரியமும் செய்ய முடியாது. ஆகையில இவ்வளவு கோபிகள் மார்களில் நப்பின்னையை ஆதரித்து அவளை எருக தழுவிக்கொண்டானாம் கண்ணன். எப்படியானால் சீதா பிராட்டியினுடைய புருஷகாரம் இல்லாமல் ராமனிடம் எந்த பலத்தையும் நாம் அடைய முடியாது. எப்படி சூர்பனகை இருக்காள, அவள் சீதா பிராட்டியை அனாதரித்து ராமனை அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டாள். என்ன ஆயிற்று, மூக்கறுபட்டாள். ஆக அதே சமயத்தில் பிராட்டிக்கு அசோகவனத்தில் தன்னுடைய மனைவியை கொண்டும் பெண்ணை கொண்டும் உபகாரம் பண்ணிய விபீஷன் ஆழ்வான் இருக்கானே, அவன் பிராட்டியினுடைய புருஷகாரத்தினால எல்லா நன்மைகளையும் அவன் பெற்றான். ஆகவே பிராட்டியினுடைய சம்பந்தம் அவசியம் நமக்கு வேணும். அதே மாதிரி ருக்மிணியிடம் எப்படி எம்பெருமான் இருக்கானோ அதே மாதிரி நப்பின்னையோடும் கோபிகளோடும் நெருங்கி பழகுகிறான் இந்த கண்ணன். ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, அவனுக்கு அப்பொழுதுதான் சௌசீல்யம்ங்கிற குணமானது தேரும்.
எல்லோரையும் பழகுவதனாலே சௌலபியம் இருக்கலாம், இருந்தாலும் மட்டமானவர்களோடும் நெருங்கி பழகினால்தான் எம்பெருமான் சுசீலம் சௌசீல்யமுடையவன் என்று எல்லாரும் கொண்டாடுவார்கள். ஆக அந்த சௌசீல்யத்தை காட்டும் முகமாக கோபஸ்திரிகளிலே பிரதானமான நப்பின்னையை தான் ஆலிங்கனம் பண்ணி கொண்டான். மேகஷ்யாமகாம், எப்படி இருக்கான் அவன்? மேகத்தை போன்று கரிய வண்ணமுடையவன் அவன். தெரிஞ்சுதா, தம்பதிகளுக்கு அவ்வளவு அனுரூபியம் இருக்கிறது என்கிறார் சுவாமி. ஏ நீளையும் கருப்பு, தெரிஞ்சா இவனும் கருத்த மேகம் போல இருக்கான். கருத்த மேகம்ங்கிறது வருஷோன்முகமாக இருக்கும், அதான் மழை பெய்ய தயாராக இருக்கும் அந்த சமயம். அந்த சமயத்தில் அதனுடைய அழகே தனி. அதே போல இவன் எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்டால், இந்த கோபிகளுக்கெல்லாம் அவர்கள் இஷ்டத்தெல்லாம் வருஷிப்பதற்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறான். அப்பேற்பட்ட கண்ணன் அப்படி கருமையானது ரெண்டு பேருக்கும் அப்படி ஒத்து இருக்கு. மின்னு மாமழை தவழும் மேகவண்ணா என்பார் ஆழ்வார். ஆக தனக்கு அபீஷ்டமானதை எல்லாவற்றையும் மழைபோல் வர்ஷிக்க வேண்டும், கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஆழ்வாரும் மாமழை தவழும் மேகவண்ணா என்பார். அப்பேற்பட்ட கண்ணனுடைய கருப்பும் அதே நீலாபிராட்டினுடைய கருப்பும் அழகிய கருப்பு ரெண்டும். ஆக தம்பதிகளிலே உருவ ஒற்றுமையும் நிறத்தின் ஒற்றுமையும் இருக்கிறது என்று பேசினார் மேகஷ்யாமகா என்று. இன்னும் மேகலா தத்த வேணு, இப்படி இருக்கின்ற நிலையில கண்ணன் என்ன பண்ணா, உன் யசோதா பிராட்டி இடுப்புல அவளுக்கு ஒட்யானத்தை கண்ணனுக்கு சூட்டியிருக்கிறான். அந்த ஒட்யானத்தில், அது நவரத்ன கஷணமான அழகான ஒட்யானம், அதில் சொர்ணமயமான ஒரு வேணுவும் பண்ணி கொடுத்துருக்கா போல் இருக்கு கண்ணனுக்கு. அதனால் அந்த வேணுவை அந்த ஒட்யானத்தில் சொருகி கொண்டிருக்கணும். ஆக இடுப்பில் ஒட்யானம். இன்னும் எப்படி இருக்கான், குஞ்சாபீட ஸ்புரித சிகரஹாம், தன்னுடைய திருமுடியில் ஆபரணம் மாறி சாத்தி கொண்டிருக்கிறான் குந்துமணி மாலையை. குந்துமணி மாலையை அழகாக தொடுத்து தன்னுடைய முன்னெற்றி மயிர்களெல்லாம் நன்றாக வாரி முடித்து அதை சுற்றி குந்துமணி மாலையினால கட்டி அழகுபடுத்தியிருக்கிறார். ஆக கருத்த முன்னெற்றி மயிருக்கு இந்த சிவந்த குந்துமணி மாலை ஒரு அழகை கொடுக்கிறது. முஞ்சாவீட ஸ்புரித சிகரகம், அப்பேற்பட்ட கண்ணன் கோபகன்யா புஜங்கஹா, கோபிகட்களுக்கெல்லாம் மிக மிக விடனாக இருக்கான், அவர்களுக்கு ஆசைக்கு ஏற்றவனாக இருக்கான். எல்லோரும் கண்ணன் கண்ணன் என்று அவனையே பார்த்து கொண்டு அவனோடு பேசுவதும், அவன் விளையாட்டாக குறும்புத்தனமாக பேசுவதும், குறும்புத்தமான செயல்களை செய்வதும் எல்லாத்தையும் பார்த்து ரசித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி விடாகிரேசனாக கோபகன்யா புஜங்கனாக சேவை சாதிக்கிறான். ராமனைப் போல இல்லை, ராமன் ஏகதார விரதம் ஆகினால பிறருடைய மனைவி பிற சீர்களை ஏற்காமல் இருக்கக்கூடியவன் அவன். அது மாதிரிலாம் இல்லாமல் இவன் கோபிகளுக்கு எல்லாருக்குமே பொதுவாக இருக்கிறான் கண்ணன். அப்போ ஏற்பட்ட கண்ணன் எவ்வளவு அழகு, லலிதா ஜெயதி அப்படின்னான். ஜெயதி லலிதாம்னு, லலிதா என்றால் மிக அழகன், சுந்தரனாக பிரகாசிக்கிறான் அவன். ஞாச வம்சத்தில் சுவாமி தேசிகன் சாதிப்பார், சேதே புஜங்க சயனே ச மகாபுஜங்கா என்பார். கண்ணன் எப்பேரிட்டவன், மகாபுஜங்கா, பெரிய வீட்டனவன். புஜங்கனா ஏன் இருக்கான் அப்படின்னார், அவர் எம்பெருமான் எதில் படுத்துட்டு இருக்கார், புஜங்க சயனே, புஜங்க சயனத்தில் படுத்துட்டு இருக்கிறவர். புஜங்கத்தோடு பழகிறவா புஜங்க மாத்தானே இருப்பா, புஜங்கம்னா பாம்பு, பாம்பு படுக்கல இருக்கார்னு அர்த்தம். ஆக புஜங்கத்தோடு பழகிறவா புஜங்கமாக இருப்பானான் அர்த்தம், விடனாக இருப்பான் இங்கே பொருள். இவ்வாறாக கண்ணன் வலது கையிலே ஒரு கழி, இடது கையை நப்பின் தோல் மீது வைத்து இருக அணைத்து கொண்டிருக்கிறான். இடுப்பில் வேணுவை சொருகி கொண்டிருக்கிறான். தலை கொண்டையில் குந்துமணி மாலை அணிந்திருக்கிறான். மேகசியாமணனாய் புன்னகையோடு விடனாக சேவை சாதிக்கிறான் சுவாமி தேசிகனுக்கு. ஸ்லோகம் 19. பிரத்யாலீடஸ்திதிமதிகதாம் பிராத்த காடாங்க பாழிம் பஷாதீஷன் மிளிதனயனாம் பிரயசீம் பிரேட்சமாணஹா வஸ்திராயந்திர பிரணிஹிதகரஹாம் பக்த ஜீவாதுரவியாது வாரிக்ரீடா நிபிடவசனஹாம்
வல்லவி வல்லபோனஹா. இந்த ஸ்லோகத்தில் கண்ணன் பிச்சாங்குழலாலே நீர் அடித்து கோபஸ்திரீகளோட விளையாடும் அழகை பார்க்கணும்னு ஆசைப்படுகிறார். கண்ணன் இங்கே பீச்சாங்குழலோட கோபிகளோட விளையாடும் காட்சி இது, அதை அழகாக அனுபவிக்கிறார் தேசிக நாயகி. ஒருத்தி என்ன பண்ணுறா, கோபஸ்திரீ கண்ணன் மீது பீச்சாங்குழலில் நிறையாக ஜலத்தை இழுத்து அந்த ஜலத்தை கண்ணன் மேலே பீச்சி அவனுடைய வஸ்திரங்கள்லாம் நனையும்படி செய்கிறான். வஸ்திரங்கள் நனைஞ்சா என்ன பண்ணுறது அப்படின்னா திருமேனியோடு ஒட்டின்றது, ஈர வேஷ்டி குளிச்சுட்டு கரையேறினா உடம்போடு ஒட்டின்னு இருக்கும். அதை மாதிரி திருமேனியோடு நன்னா ஒட்டி போகும்படியாக பண்ணிவிட்டான். அப்படி பண்ணினதே ஒரு தான் கண்ணனை ஜெயிச்சதாக அவளுக்கு சந்தோஷம். ஆகினால கண்ணனை ஜெயிச்சாச்சு, கண்ணன் மேலே பீச்சாங்குழலால் ஜலத்தை அடித்து என்ன முழுக்க நினச்சி விட்டாச்சு. அதே மாதிரி அடுத்தா போல மற்றொரு கோபியும் அதே மாதிரி பண்ணணும் என்பதற்காக அவள் மேலே பீச்சாங்குழல் அடிப்பதற்காக தண்ணீரை நல்லா குழலில் இழுத்துக்கிண்டு ஒரு வில்லாளி போல முன்னாடி இடதுகால நீட்டி வைத்துக்கிண்டு தண்ணீரை பீச்சத்துக்கு தயாராக இருந்தான். அப்போது தயாராக இருக்கிற காலத்தில் பிரத்யாலிடஸ்திதிமதிகதாம் அப்படிங்கிறார். அதாவது அழகாக நின்று கொண்டு குறிபார்த்து வேடுவன் எப்படியானால் அம்பை எதுவனோ அதுபோல தண்ணீரை அடிப்பதற்காக அவள் தயாராக நிற்கிறாள். அந்த நிற்கிற அழகை பார்த்த உடனே கண்ணன் மயங்கினான். உடனே பின்புறமாக அவளுக்கு தெரியாமல் சென்று அவளை இறுக தழுவி கொண்டு விட்டான். அவளால் திபிரி பார்த்தா ஒன்றும் முடியல. பச்சாதீஷன்மிழிதனாம் பிரயசீம் பிரேட்சமானஹாம் அப்படின்னார். இருக தழுவே அவள் சுவாதீனமா அந்த துருத்தியை எடுத்து இன்னொரு கோபி மேல தண்ணியை அடிக்க முடியல. அவளால திமிரி கொண்டு யார் நம்ம கட்டுறது அப்படின்னு திரும்பி பார்க்கறான். பார்த்தா திரும்பி பார்க்கவும் முடியல சரியாது, ஓரளவு தெரிகிறது. தலையை திரும்பி பார்க்கச்சு கொஞ்சம் தெரிஞ்சுண்டா. என்ன இவள் திரும்பி பார்த்து யாருன்னு பார்க்கறான். அதே சமயத்தில் என்ன ஜெயிச்சுட்டேன்னு நினச்ச எண்ணமா அப்படிங்கிற எண்ணத்தோட கண்ணனை எட்டி பார்க்குறான். அப்படி அவள் முகத்தை இரு கண்களும் ஒன்றோடு ஒன்று இணைகின்றன. அந்த சமயத்தில் அதை சாதிக்கிறார், அந்த அபிப்பிராயத்தில் சாதிக்கிறார் சுவாமி தேசிகன். பிரேயசீம் பிரேட்சமானஹா ஈட்சமானஹா பிரேட்சமானஹாங்கிறார். ஆக அவ்வளவு கூறிய பார்வையோடு கூட அவள் சாபிப்பிராயமாக அந்த கோபஸ்திரியை இவர் பார்க்கிறார். என் மீது ஜலத்தை அடித்தாயல்லவா, இப்படி என்ன பண்ணுவேன் என்று கேட்பது போல இருக்கு அந்த பார்வை. பஸ்திராயந்திர பிரணிஹிதகரஹாம் அப்படி இருந்துட்டு நீ இன்னொருத்தர் மேலே பீச்சாங்குழலால் தண்ணி அடிக்கிறையா, இப்போ பார் உன் மேலேயே அடிக்கிறேன் அப்படிங்கிற எண்ணத்தோட என்ன பண்ணுறார். பஸ்திராயந்திரம்னா துருத்தி, அதில் பிரணிஹிதகரஹா அது அழுத்தமாக பிடிச்சிட்டுருக்கார் அவள் தள்ளி விட்டுற போகிறாளேங்கிறதுக்காக. காதலியானவள் அப்படி திரும்பவே அவள் முகத்தில் தண்ணியில் அடிச்சு பண்ணுங்கிற எண்ணம் கண்மொழிக்க முடியாமல் துருத்திய கீழும் மேலுமாக கையை வச்சு அழுத்தி தான் நீரை பாய்ச்சணும். அதை மாதிரி என்ன பண்ணானவன் பீச்சாங்குழலால் அவள் முகத்தில் தண்ணீரை அடித்தான் அப்படின்னு வர்ணிக்கிறார் சுவாமி தேசிக நாயகி. இந்த இடத்துல ஒரு கேள்வி, இப்போ இரு கைகளாலும் கோபியை இருக தழுவி கொண்டிருக்கிறான் கண்ணன். அப்படி இருக்கிற காலத்தில் துருத்தியையும் இரு கைகளால் அழுத்தி பிடித்து அமுக்கினால்தான் தண்ணீர் பீச்ச முடியும். அப்படி இருக்கிற காலத்தில் இவன் தழுவி கொண்டிருக்கிறானா, பீச்சாங்குழல் அடித்தான் சொன்னால் எப்படி அடிக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி. வாஸ்தவன்தான், ஆனால் கண்ணன் யாரு, மித்யா கோபஹா. அவன் வெறும் எடையனான் அவன் அல்லவே, அவன் மித்யா கோபகா வேஷம்தானே போட்டுருக்கான். இப்போ கோப வேஷத்தில் வந்திருக்கான் அவன். அகில புவன ரட்சா கோப வேஷஸ்ய விஷ்ணோ என்று முன்பே சாதித்தார். உலக மனைவியும் காப்பதற்காகவே அவன் கோப வேஷம் போட்டுருக்கான். கிமபி பிரம்ம கிஷோர பாவதிருஷ்யம் என்றான். சாட்சாத் பரபிரம்மே குழந்தை உருவலே இங்கே சேவை சாதிக்கிறது என்றார். மற்றொரு பாட்டில் அவை மீ பரம்பு மாம்சம்
கண்ணனை பரம்பு மாம்சம் பரபுருஷன் என்று பேசுகிறார். ஆகினால மிச்சா கோபகா, இவன் சாட்சாத் பரபிரம்மமாச்சே. அதனால அவன் அவதார காலத்துல எப்படி இருந்தான், சமத்புதம் பாலகமம் பூஜேட்சணம் என்ன சதுர்பூஜம் சங்ககதாத்யுதாயுதம் என்ற முறையில அவதரித்தான். என்ன சிறுவனாக குழந்தையாக அவதரிக்கும் பொழுது சங்கம் கதை சக்கரம் வேளெல்லாம் எதிர் சதுர்புஜனாக அவதரித்தான் என்று பாகவதம் பேசும். ஆக அவன் சதுர்புஜன் அல்லவா, ஆகினால ரெண்டு கையினால அவளை ஆலிங்கனம் பண்ணி கொண்டான். ரெண்டு கையால துருத்தியை அழித்து பிடித்து கொண்டு அவள் முகத்திலே தண்ணீரை பீச்சினான் என்று சொல்லலாம் அல்லவா அப்படின்னு சொன்னான்.